Hello my dear viewers, welcome back to my channel Headfinder World. இந்த வீடியோவில் த பவர் ஆஃப் பாசிட்டிவ் திங்கிங் இந்த புக் பற்றின ரிவ்யூ தான் நான் சொல்ல போகிறேன். இந்த புக்கோட ஆத்தர் பார்த்திங்கன்னா நார்மன் வின்சென்ட் பீல். இவர் வந்து அமெரிக்காவில் ஒரு சர்ச்சில் மினிஸ்டராக இருந்திருக்கிறாரு. இப்போ அவர் உயிரோடு இல்லை. மினிஸ்டர்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு சர்ச்சில் வந்து அந்த கடவுள் நம்பிக்கை பற்றி அந்த கிறிஸ்டியானிட்டி பிலீவ்ஸ் பற்றி அவர் வந்து டீச் பண்ணுறவர். அதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணுற ஒரு பொசிஷனில் தான் இருந்திருக்கிறாரு. இந்த புக்கில் நல்ல விஷயங்களும் இருக்குது, எனக்கு பிடிக்காத சில விஷயங்களும் இருக்குது. ஃபர்ஸ்ட் எனக்கு பிடிக்காத சில விஷயங்களை பற்றி நான் சொல்லிவிட்டு அதுக்கு அடுத்தது இந்த புக்கில் என்னென்ன பாசிட்டிவ்ஸ் இருக்குது, இந்த புக் ஏன் நீங்கள் படிக்கலாங்கிற விஷயத்தை பற்றி நான் பேசலான்ட்ருக்கேன். முதல்ல இந்த புக்கில் எனக்கு என்ன பிடிக்கலன்னா இந்த புக்கோட டைட்டில், த பவர் ஆஃப் பாசிட்டிவ் திங்கிங். ஏன் இந்த டைட்டில் பிடிக்கல அப்படின்னா இந்த புக்கோட டைட்டிலுக்கும் இந்த கண்டென்ட்டுக்கும் சம்மந்தமே கிடையாது. இந்த புக்கோட மெயின் கண்டென்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா கடவுள் நம்பிக்கை மூலமாக நம்மளோட நெகட்டிவிட்டிஸ் இருக்கும் இல்லையா, நம்மளோட வரி பண்ணுற ஹேபிட்ஸ் இருக்கலாம், இல்லை இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கலாம், ஃபியர் கில்ட் அப்படின்னு சொல்லிட்டு, ஆங்கர் ரிசன்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நம்மளோட நெகட்டிவ் ஹேபிட்ஸ் இருக்கும். இதெல்லாம் எப்படி நம்ம போக்குறது கடவுள் நம்பிக்கை மூலமாக, அதுதான் இந்த புக்கோட மெயின் கண்டென்ட். இதுக்கும் இந்த பவர் ஆஃப் பாசிட்டிவ் திங்கிங் குரூப் டைட்டிலுக்கும் எனக்கு சம்மந்தமே இல்லாமல் தோணுச்சு. இதுக்கு பதிலாக அவங்க என்ன மாதிரி டைட்டில் வச்சுருக்கலாம் அப்படின்னா த பவர் ஆஃப் ஃபெய்த் இன் காட், பவர் ஆஃப் பிலீஃப் இன் காட், இல்லை பவர் ஆஃப் வெறும் ஃபெய்த்து, இல்லை பவர் ஆஃப் கிறிஸ்டியானிட்டி, பவர் ஆஃப் பைபிள், இந்த மாதிரி விஷயங்களும் அவங்க வச்சுருந்துருக்கலாம். ஏன் நான் பவர் ஆஃப் கிறிஸ்டியானிட்டின்னு நான் சொன்னேன்னா இந்த புக் ஃபுல்லாகவே கிறிஸ்டியன் பிரின்சிபல்ஸ் நிறைய பேசியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் பைபிளோட இம்பார்ட்டன்ஸ், பைபிள் வந்து நம்ம டே டு டே லைஃப்பில் நம்ம படிக்கிறதுனால எவ்வளோ மிராக்கிள்ஸ் நடக்குது அதை பற்றிலாம் நிறையா பேசியிருந்தார். இந்த விஷயம் எனக்கு பிடிக்கலன்னு நான் சொல்லலை, டைட்டிலுக்கு சம்மந்தம் இல்லை அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஒரு டிஸ்க்ளைமர் போட்டுறேன் ஃபஸ்ட்டு. நீங்கள் வந்து ஒரு க்ளோஸ் மைண்ட் பர்சனாக இருக்கிறீங்க, உங்களுக்கு வந்து என்னோட மதம் தான் முக்கியம், மற்ற மதத்தில் என்ன சொல்கிறாங்கன்னு நான் தெரிஞ்சுக்க விரும்பலை அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த புக்கு நீங்கள் படிக்க தேவையில்லை. எனக்கு பர்சனலி அந்த மாதிரி எந்த ஒரு எண்ணமும் இல்லை, நான் ஓப்பன் மைண்டடாக இருந்ததுனால இந்த புக்கை நான் ஃபுல்லாகவே படித்தேன். ஏன் டைட்டிலில் வந்து எனக்கு பிடிக்கல அப்படின்னு நான் சொல்கிறேன்னா இந்த புக் பவர் ஆஃப் பாசிட்டிவ் திங்கிங்கிறது ஒரு செல்ஃப் ஹெல்ப் புக்கோட டைட்டில் மாதிரி இருக்குது. நான் இதை வந்து ஒரு செல்ஃப் ஹெல்ப் புக்னு நினச்சி தான் வாங்கினேன். நிறைய பேரும் அந்த மாதிரி நினச்சி வாங்கி ஏமாறுறதுக்கான சான்சஸ் இருக்குது. இது சத்தியமாக செல்ஃப் ஹெல்ப் புக் கிடையாது, கைண்ட் ஆஃப் செல்ஃப் ஹெல்ப் அப்படின்னு சொல்லலாம், பட் ஃபுல்லாக ஒரு செல்ஃப் ஹெல்ப் புக்னு சொல்ல முடியாது. முக்கியமாக கடவுள் நம்பிக்கை பற்றி மட்டும்தான் பேசுகிறாங்க. நீங்கள் ஒரு ஏத்திஸ்டாக இருக்கீங்க, கடவுள் நம்பிக்கை இல்லை அப்படிங்கு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த புக் போகாதீங்க. செகண்ட் விஷயம் எனக்கு என்ன பிடிக்கல அப்படின்னா இப்போ ஒவ்வொரு நெகட்டிவிட்டியாக எடுத்து அதை ஒரு சாப்டராக அவர் எழுதியிருந்தார். இப்போ பார்த்தீங்கன்னா இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்க்குன்னு ஒரு சாப்டரு, வரிக்குன்னு ஒரு சாப்டரு, ஃபியர் கில்ட்க்குன்னு ஒரு சாப்டரு, ஆங்கர் ரிசன்ட்மெண்ட், இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு சாப்டராக எழுதியிருக்கிறாரு. பட் சொல்யூஷன் அவர் சொல்கிறது எல்லாமே கடவுள் நம்பிக்கை மட்டும்தான், கடவுள்கிட்ட நம்பிக்கை வைங்க, ப்ரேயர்ஸ் பண்ணுங்கள், இது மட்டும்தான் அவர் சொல்லியிருக்கிறாரு. ஸோ இது எனக்கு எப்படி இருந்ததுன்னா ரொம்ப ரிப்பீட்டடாக வளவலன்னு எழுதின மாதிரி இருந்தது. எனக்கு ஒரு சர்டைன் சாப்டர்ஸ்க்கு மேலே ரொம்ப போர் அடிக்க ஆரம்பிச்சிச்சு. கொஞ்சம் ஷார்ட் அண்ட் கிறிஸ்பாக இன்னும் கொஞ்சம் சாப்டர்ஸை கம்மி பண்ணியிருந்தா இந்த புக் இன்னும் நல்லா படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு எனக்கு தோணுது. பேசுகிறவங்க நிறைய ஃப்ரெண்ட்ஸ் புக் ரீடர்ஸ் என்கிட்ட பேசுகிறவங்க எனக்கு ஃபிக்ஷன் படிக்க பிடிச்சிருக்கு, நான் ஃபிக்ஷன் படிக்கிறதுக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. மெயின் கான்செப்ட் என்னால் ரொம்ப போரிங்காக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி நீங்களும் வந்து எனக்கு நான் ஃபிக்ஷன் படிக்கிறது, இந்த மாதிரி செல்ஃப் ஹெல்ப் புக் படிக்கிறதுக்கெலாம் எனக்கு போர் அடிக்கும்னு நினைக்கிறீங்கன்னா உங்களுக்காக எனக்கு ஒரு டிப் இருக்குது. அந்த டிப் என்னென்னா மார்னிங் டைமில் எழுந்திரிச்சு படிங்க. நான் ஃபிக்ஷன் புக்ஸ் படிக்கிறதுக்கு மார்னிங் டைமை யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா மைண்ட் வந்து மார்னிங்கில் ரொம்ப ரிசப்டிவாக இருக்கும், நம்ம என்ன படித்தாலுமே அது நல்லா உள்வாங்கிக்கும். நம்ம ரொம்ப எப்படி சொல்கிறது, ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி அதை கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்கணுங்கிற அவசியம் இல்லை. நம்ம லைட்டாக ரீட் பண்ணாலே போதும், நம்ம அதை புரிஞ்சிக்கிற ஒரு தன்மை இருக்கும் நமக்கு மார்னிங் டைமில். ஸோ மார்னிங் டைமை வைஸாக யூஸ் பண்ணுங்கள். ஓகே, இந்த புக்கில் என்ன பிடிச்சிருக்குன்னு நான் சொல்லணும் இல்லையா, அதை சொல்கிறேன். இந்த புக்கில் எனக்கு என்ன பிடிச்சிருந்ததுன்னா ஆக்சுவலி எனக்கு வந்து கடவுள் நம்பிக்கை ரொம்ப அதிகம் இருக்குது. ஸோ அதனால் என்னால் நிறைய விஷயங்களை என்னால் ரிலேட் பண்ணிக்க முடிஞ்சது. நிறைய ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்ஸ் அவர் சொல்லியிருந்தார், அதெல்லாம் வந்து என்னால் ரொம்ப ரிலேட் பண்ணிக்க முடிஞ்சது. இன்னொன்று வந்து நிறைய பேர் நினைக்கிறோம் கடவுள் இருக்கிறாருன்னு நம்புறது தான் கடவுள் நம்பிக்கை அப்படின்னு, பட் கடவுள் நம்மளை காப்பாற்றுவார், நமக்கு எல்லாத்தையும் செய்வாருன்னு நம்ம நினைக்கிறது தான் கடவுள் நம்பிக்கை. என்னோட கடவுள் நம்பிக்கையை நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு இந்த புக் உதவிச்சு. இன்னொன்று, நம்ம எப்போதுமே எல்லோரும் பொதுவாக நான் நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன், இந்த மாதிரி ஒரு தாட் என் மனசுலேயுமே இருந்தது என்னென்னா கடவுள் தான் இருக்கிறார்ல, நமக்கு என்ன போகிற, நமக்கு என்ன வேணுங்கிறது அவருக்கு தான் தெரியும்ல, இன்னும் நான் எதுக்கு போய் கடவுள்கிட்ட வேண்டிக்கணும், நான் எனக்கு இதை கூட அதை கூட நான் போய் எதுக்கு அவர்கிட்ட வேண்டிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க.
அந்த ஒரு எண்ணம் வந்து எனக்கு வந்து இப்போ இல்லை. ஏன்னா இந்த புக்கில் அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, நமக்கு வந்து ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா அதுக்கான சொல்யூஷன் ப்ரேயர்ஸ். ப்ரேயர்ஸுக்கு நிறைய பவர் இருக்குது. நமக்கு ஒரு விஷயம் வேணும், இல்லை அந்த ஒரு ப்ராப்ளம் இருக்குது அதுக்கு சொல்யூஷன் வேணுங்கிறப்போ கடவுள்கிட்ட நம்ம கம்யூனிகேட் பண்ணுற ஒரு சயின்டிஃபிக் டேர்ம் தான் ப்ரேயர்ஸ்ன்னு சொல்கிறாரு. அதுலேயும் ப்ரேயர்ஸ்லேயும் அவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, சின்ன விஷயத்துக்கு நம்ம சின்ன ப்ரேயர்ஸும் பெரிய விஷயத்துக்கு ரொம்ப டீப்பான ப்ரேயர்ஸும் வேணும் அப்படிங்கிறாரு. எவ்வளோ டீப்பாக அந்த ப்ரேயர்ஸ் இருக்கோ அதுக்கான ஆன்சர்ஸும் சீக்கிரம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த விஷயத்த நானும் ட்ரை பண்ணி பார்த்தேன். எனக்கு ஏதாவது ஒரு விஷயம் வேணும், இல்லை ஏதாவது ஒரு ப்ராப்ளம் சால்வ் ஆகணும் அப்படின்னா கடவுள்கிட்ட ப்ரே பண்ணி பார்த்தேன், எனக்கு சொல்யூஷன் கிடச்சிச்சு. அதனால் இந்த விஷயம் எனக்கு பிடிச்சிருந்தது. இன்னொரு விஷயம் ஆத்தர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட நெகட்டிவ் தாட்ஸ் இருக்குது தெரியுமா, ஒரு ஆங்கராக இருக்கலாம் இல்லை ஃபியராக இருக்கலாம், இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நம்மளோட எனர்ஜி ஃபுல்லாத்தையுமே உறிஞ்சிடுது, நம்மளை வந்து ஒரு எக்ஸாஸ்டட் ஸ்டேட்க்கு கொண்டு போயிடுது அப்படின்னு அவர் சொல்கிறாரு. கடவுள் வந்து ஒரு நாளைக்கு நமக்கு தேவைப்படுற சக்தியை கொடுக்குறாரு. ஆனால் நம்மளோட நெகட்டிவ் தாட்ஸ், இந்த ஃபியர் கில்ட் இதெல்லாம் வந்து ப்ரொலாங்காக இருக்கிறப்போ என்ன ஆகுது அப்படின்னா, நம்மளை வந்து ஒரு எக்ஸாஸ்டட் ஸ்டேட்க்கு கொண்டு போயிடுது. இதனாலலாம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நம்மளோட டே டு டே ஆக்டிவிட்டீஸே நம்ம இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போகிற மாதிரி, நம்ம கெரியர்லேயே வந்து நிறையா அஃபெக்ட் பண்ணலாம், இல்லை நம்மளோட பர்சனல் ரிலேஷன்ஷிப்ஸில் கூட இதை அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இதுக்கு எல்லாத்துக்குமே அவர் சொல்லுகிற சொல்யூஷன் கடவுள் நம்பிக்கை தான். கடவுளை நம்ம வழிபடுறதுனால, டெய்லி ப்ரேயர்ஸ் பண்ணுறதுனால நாம் வந்து அந்த அல்டிமேட் ஹையர் பவர் கூட நம்ம கனெக்டடாக இருக்கிறோம். நம்ம ப்ரேயர்ஸ் பண்ணுறதுனால டெய்லி அந்த ஹையர் பவர் கூட கனெக்டடாக இருக்கிறதுனால நம்ம இந்த நெகட்டிவிட்டி எல்லாத்தையுமே, ஒரு ஃபியராக இருக்கலாம் கில்ட்டாக இருக்கலாம் நம்மளோட டிப்ரெஷன்ஸ் எல்லாத்தையுமே ஃபைட் பண்ணுறதுக்கு அது உதவும் அப்படின்னு சொல்கிறாரு. கடவுள் தான் வந்து ஹையர் பவர், அவர் தான் நமக்கு எல்லாருக்குமே சக்தி கொடுக்குறாரு அப்படிங்கிறப்போ, அவர் கூட நம்ம ஹார்ட் டு ஹார்ட் நம்ம டெய்லி பேசுறது, ப்ரேயர் மூலமா நம்ம அவரோட கனெக்டடாக இருக்கிறதுனால கவலைங்கிற வார்த்தைக்கே நம்ம வாழ்க்கையில் இடம் இல்லை. எப்போதுமே பாசிட்டிவாக இருக்கலாம், எப்போதுமே ஹாப்பியான ஒரு பர்சனாக இருக்கலாம்னு அவர் சொல்கிறாரு. ஒரு ஹாப்பியான லைஃப் வாழ்கிறதுக்கு கடவுள் நம்பிக்கை அவசியம்னு சொல்கிறாரு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பற்றி அவர் பேசியிருக்கிறாரு. இப்படியாக இந்த புக்கில் இருக்கிற சில கருத்துக்களை தான் நான் உங்ககிட்ட நான் பகிர்ந்துருக்கிறேன். உங்களுக்கு இன்னும் இந்த புக் பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா இந்த புக்கை நீங்கள் வாங்கி படித்து பார்க்கலாம். இஃப் யூ ஆர் அன் ஓப்பன் மைண்டட் பர்சன், நான் இப்போயே சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் வாங்கி பார்த்துட்டு இது என்ன வந்து கிறிஸ்டியானிட்டியை பரப்புகிறாங்க, நீ வந்து என்கிட்ட இருக்குதெல்லாம் சொல்லலை அப்படின்லாம் நீங்கள் கேட்டுடக்கூடாது, நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். எனக்கு வந்து ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, புக் டைட்டிலை மட்டும் மாற்றிருந்துருக்கலாம். நார்மலாக இந்த புக்கை பவர் ஆஃப் பாசிட்டிவ் திங்கிங்னு பார்த்தோன்னா நம்ம எல்லாருமே செல்ஃப் ஹெல்ப் புக்குன்னு சொல்லிட்டு வாங்கிடுவோம். பட் இது வந்து ஒரு செல்ஃப் ஹெல்ப் புக் கிடையாது. இந்த புக்கில் நிறைய சாப்டர்ஸ் எனக்கு பிடிச்சிருந்தது. அதில் முக்கியமாக பிடிச்சிருந்த ரெண்டு சாப்டர்னா 6th chapter and 16th chapter. 6th chapter பார்த்தீங்கன்னா ஸ்டாப் ஃபியூமிங் அண்ட் ஃப்ரெட்டிங், அண்ட் 16th chapter பார்த்தீங்கன்னா ப்ரெஸ்கிரிப்ஷன் ஃபார் ஹார்ட் ஏக்கர். இந்த ரெண்டு சாப்டர்ஸுமே எனக்கு பிடிச்சிருந்தது. நீங்கள் படித்து பார்த்துட்டு உங்களுக்கு இந்த புக்கில் எந்த சாப்டர்ஸ் பிடிச்சிருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த புக் பற்றின ஒப்பீனியனையுமே நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் சொன்ன ஒப்பீனியனுக்கு மாறுபட்ட ஒப்பீனியன்ஸ் உங்களுக்கு இருந்ததுனாலுமே அதை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர் அந்த கமெண்ட்ஸ் பார்க்குறப்ப அவங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், இந்த புக் படிக்கலாமா வேணாமா அப்படின்னு. நான் வந்து ஒரு கடவுள் நம்பிக்கை உள்ள பர்சன் தான். இந்த புக் படித்ததுக்கப்புறம் என்னோடய கடவுள் நம்பிக்கை நல்லா மேம்பட்டிருக்குன்னு நான் சொல்ல முடியும். வேறு ஒரு டைமென்ஷனுக்கு என்னோடய கடவுள் நம்பிக்கை போயிருக்கு, ரொம்ப அப்கிரேட் ஆகிருக்கு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். நிறைய தெரியாத விஷயங்களை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ப்ரேயர்ஸை எப்படி நம்ம வந்து யூஸ் பண்ணுறது, நம்மளோட பர்சனல் ப்ராப்ளம்ஸ்க்கு இல்லை நம்மளோட ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் எல்லா விஷயத்துக்குமே நம்ம எப்படி ஒரு ப்ரேயரை யூஸ் பண்ணுறதுங்கிறத நான் கற்றுக்கிட்டேன். கடவுளை திடமாக நம்புறதுனால எவ்வளோ நன்மைகள் கிடைக்குங்கிறதையும் நான் புரிஞ்சுக்கிட்டேன். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, என்னோட ஒரு ஃபேவரட் சாண்டிங் மந்த்ராவாகவே இந்த ஒரு லைன் மாறி இருக்கு, ஐ கேன் டூ ஆல் திங்ஸ் த்ரூ கிறிஸ்ட் விச் ஸ்ட்ரென்தனத் மீ அப்படிங்கிறது. இதில் வந்து ஐ கேன் டூ ஆல் திங்ஸ் த்ரூ காட் விச் ஸ்ட்ரென்தனத் மீன் கூட நீங்கள் வந்து போட்டுக்கலாம். இந்த லைனோட ஒரு பவர் பற்றி ஆத்தர் வந்து ஃபர்ஸ்ட் சாப்டர்லேயே சொல்லியிருந்திருப்பார். நான் அதை ஃபர்ஸ்ட் சாப்டர் படித்ததுலேருந்தே ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறேன். எனக்கு வந்து மைண்டை காம் பண்ணுறதுக்காக இருக்கட்டும், இல்லை ஒரு சொல்யூஷன் எனக்கு வேணுங்கிறப்போ நான் சேன் பண்ணுறப்பையும் நான் இதை சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். எனக்கு நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்குது. எனக்கு ஒரு விஷயம் படித்து பயன்பட்டிருக்கு, அது உங்களுக்கும் கிடைக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த புக்கை வந்து நீங்கள் படிக்கலாம், கண்டிப்பாக படிக்கலாம். ரெண்டே ரெண்டு விஷயம்தான், வீடியோ ஸ்டார்டிங்லேயும் சொல்கிறேன் இப்போயும் சொல்கிறேன். நீங்கள் வந்து ஒரு ஓப்பன் மைண்ட் பர்சனாக இருந்தால் இந்த புக்கை படிங்க, அண்ட் கடவுள் நம்பிக்கை உள்ள ஒரு பர்சனாக இருந்தால் கண்டிப்பாக இந்த புக்கை படிங்க. இந்த புக்கில் உள்ள விஷயங்களை பற்றி நான் சொன்னது வந்து ஒரு சம்மரி மாதிரி தான், ஒரு 5% கூட நான் சொல்லலை. இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது, நீங்கள் படித்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் என்னோடய சேனலுக்கு முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் ஓகே நம்மளோட வீடியோஸ் நிறைய பேர் பார்க்குறாங்க, அவங்களுக்காக நம்ம இன்னும் வீடியோஸ் பண்ணணுங்கிற எனக்கு ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும். அதுக்கு நீங்கள் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும். உங்களுக்கு வேறு ஏதாவது சஜஷன்ஸ் இருந்தால் கூட கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக படிப்பேன். உங்களுக்கு வேறு ஏதாவது புக்ஸ் பற்றின ரிவ்யூஸ் வேணும்னாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் படித்து பார்த்துட்டு ரிவ்யூ பண்ணுறேன். தேங்க்யூ.